ஹாய்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அப்டேட்ஸ் பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ரேங்க் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் அண்ட் ஸ்குவாட் மேட்ச்சில் உள்ள டிப்ஸையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நூற்றுக்கணக்கான டிப்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன் உங்களுக்கு இந்த பார்ட் 1 எப்படி பிடிக்குது எவ்வளோ ரீச் ஆகுது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ஓகேங்களா அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக ஒரு ஸ்குவாட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூடோ அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே விட்டுருங்க ஃபஸ்ட்டு தேவையானது வந்துங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மேட்சாக இருந்தாலும் சரி ஸ்குவாட் மேட்சாக இருந்தால் ஒரு 6 பேர் இல்லை 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா போங்க மித்த யார் கூடயும் பார்த்தீங்கன்னா போகாதீங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க கூட நீங்கள் போகும்போது உங்களை வந்து அவங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லாவே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவன் கேமோ இல்லை இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிமே வந்துட்டான் அப்படி இப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாகவும் இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்கள் நல்ல க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜூயா தான் ஓகேங்களா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி விளாடணும் பேசி விளாண்டா தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா விளாட முடியும் எனக்கு வந்து ஒரு தேவைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி விளாண்டு தான் ஆகணும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசி விளையாடுங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்கேம் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வைக்காதீங்க ஓகேங்களா லூடோட்ஸை பொறுத்தளவில் ஒருத்தர் இப்போ நீங்கள் நல்லா ரஷ் பண்ணுற டீமாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி டோக்கன் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அந்த ரீசப்ளை மேப் இருக்குது பார்த்தீங்களா அது வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசி சோனில் நல்லா ஃபைட் எடுப்பீங்க சர்வை பண்ணிட்டு நான் கடைசி சோனில் தான் ப்ரோ ஃபைட் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பான்ஃபயர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் பான்ஃபயர் யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆயிரும் ஸோ ரெண்டு பேர் அதிகமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடைசி சோனில் சர்வே பண்ணுற டீமாக இருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி கடைசி வர வந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பான்ஃபயர் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வச்சுட்டு ரஷர்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புயாவா கில் அடிக்க போகிறதில்ல அதனால் உங்களுக்கு பவுண்டரி டோக்கன் தேவைப்படாது ரீசப்ளை மேப்பும் தேவைப்படாது மித்த என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் கீழே இருக்க பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான் ஏன்னா ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யார் உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்போதும் அவருக்கு ஃபால்கோபோ இருந்தாலுமே அவரை வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் பண்ண வச்சுக்கோங்க ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரை இறக்கி விட்டால் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஸோ யாராட்டும் ஒருத்தரை எஜெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் அவரை மட்டும் ஸ்கேனர் வச்சுக்கிட்டோம் நீங்கள் எல்லோரும் லெக் பாக்கெட்டு சப்ளை கிரேடு ஹார்மேரி கிரேட் வச்சுக்கோங்க இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்ளை கிரேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்கிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்களாக போய் எடுக்கணும்னு தேவையில்ல உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அண்ட் ஆர்மரி கிரேடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா புல்லட் ஆனும் அப்படிங்கிறதுக்காக பலவமாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஹேமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்காமலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அண்ட் இல்லை ப்ரோ எனக்கு பலவமாக இருந்தால் நான் ஏஆரமோ அதிகமாக எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் கேரக்டர் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு லெக் பாக்கெட்ஸ் இருக்குது லெக் பாக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கணும் ஓகேங்களா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா லூடவுட்ஸ் ஓகேங்களா லூடவுட்ஸை பொறுத்தளவில் இதுதான் யூஸ் பண்ணணும் அண்ட் கேரக்டர் ஸ்கில் பொறுத்தளவில் மெயினாக கேரக்டர் ஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பேருமே ஒரே மாதிரி வச்சுருந்தா அது வந்து இந்த க்ரோனோ அந்த ஸ்கைலரு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும் ஆனால் மித்த கேரக்டர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே ஒரே இதாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா டீமில் வந்து 4 பொசிஷன் வேணும் ஓகேங்களா 4 பொசிஷன் வேணும் 2 பேர் ஷார்ட் ரேஞ்சு மிட் ரேஞ்சில் இருக்கலாம் 2 பேர் லாங் ரேஞ்சில் இருக்கலாம் ஓகேங்களா அப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளாண்ட் ஆகணும் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனிமி டீம் சரௌண்ட் பண்ணி உங்களை அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான கேரக்டர் ஸ்கில் வந்து எடுத்துக்கோங்க ஆக்டிவ் ஸ்கில்லை பொறுத்தவரை எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹலாக் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் ஆனால் எல்லோரும் ஹலாக் வச்சுருக்கிறது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரோனோ அக்கையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் நீங்கள் ஹக்ஸ்பி மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும், அதில் நீங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போதைக்கு உதாரணத்துக்கு க்ரோனோ எடுத்துக்கிட்டா, க்ரோனோ நாலு பேருமே வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அண்ட் க்ரோனோ கூட பார்த்தீங்கன்னா அந்த ராக்கி பெட் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ராக்கி பெட் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோனோவுக்கு அந்த கூல்டவுன் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி விட்டாங்க. ஆனால் ராக்கி பெட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஆகும், 180 minutes எவ்வளோ ஆகும்னு தெரில, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில ஓகேங்களா. எவ்வளோ ஆகுமோ அதுக்கு ஒரு 20 இல்லை 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா கூல்டவுன் ஆகிரும் ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். க்ரோனோ யூஸ் பண்ணிங்கன்னா நாலு பேருமே க்ரோனோ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது டைலர் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயிலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் பார்த்தீங்கன்னா நாலு பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரஷ் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் லாங் ரேஞ்சில் இருந்தவர் மிட் ரேஞ்சுக்கு இறங்குதாருன்னா, இல்லை எப்படினாலும் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கைலர் வேண்டாம், பக்கத்தில் இருக்கவங்க கைலர் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ரேஞ்சில் இருக்கிறவர் அவரோட கைலரை போட்டு அந்த க்ளூவால் உடைக்காருன்னா, அங்கேருந்து வரதுக்குள்ளே திருப்பி லாங் ரேஞ்சுக்காரர் அடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதாரித்து எனிமி வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவான். ஸோ பக்கத்தில் இருந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுங்க, லாங் ரேஞ்சில் இருக்கிறவரை டக்குன்னு அடிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா. அப்படியும் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். இல்லை ப்ரோ அப்படி வேண்டாம், நாங்கள் லாங் ரேஞ்சில் இருக்கிறவரே ஸ்கைலர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க அவர் உடச்சி விட்டவொடனே நாங்கள் உள்ளே போய் அடிச்சுவோம் அப்படின்னாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான் ஓகேங்களா. நாலு பேருமே நாலு விதமான கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது தான். அண்ட் கே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணிங்க ஓகேங்களா. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேரக்டர்லாம் இருக்குது ஊக்கங்களை பொறுத்ததாக எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ஸ்குவாடுக்கு தான் நல்லாயிருக்கும், மற்றபடி ரேங்க் மேட்ச்சுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. எதுக்கும் கரெக்டாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கங்க வச்சுருக்கிறது நல்லது தான். 1SS3 1SS4லாம் சூப்பராக ஆடலாம், அதனால் ஊக்கங்களும் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா. ஆக்டிவ் ஸ்கில்லை பொறுத்தவரை அவ்வளோதான், இன்னும் எதுவும் ஆக்டிவ் ஸ்கில் இருந்ததுன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த அப்டேட்டை வச்சுக்கிங்கன்னா, அடுத்த அப்டேட்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிமிட்ரி கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளும் ரிவே பண்ணும் நம்ம ஃப்ரெண்டையும் ரிவே பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிங்க. எடுத்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரேங்க் புஷுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்லை பொறுத்தளவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வரோம் ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாட்டிப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரஷ் அடிக்காங்க, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறங்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க, நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா போவீங்க, நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்ட் இன்னொரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி அப்படி கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா போவோம் ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா வளைவு மாதிரி இருக்கணும், நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போவாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வளைவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்தாப்பில் இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்ருங்க, இல்லைனா உங்கள் எனிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்ருங்க. அந்த சைடில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனிமி க்ளூவால் போட்டு நின்னாங்கன்னா சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளூவாலுக்கு பின்னாடி நின்னாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சிடலாம். எனிமி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான், நாலு பேர் ஒன்றா தான் ரஷ் அடிச்சு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பான். அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் அந்த சைடு போனீங்கன்னா ரெண்டு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அப்படி ரெண்டு எனிமி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது இன்னொரு ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்குவாடில், அவங்க கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகி ஒன்று ஸ்ட்ரைட்டாக வருவாங்க இல்லைனா திருப்பி அவங்கக்கிட்ட அடிக்க போவாங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிவாங்கிறவங்க ரெண்டு பேர் அவங்ககிட்ட எனிமிஸ் ரெண்டு பேரும் போகிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அடிச்சிருங்க, போகும்போதே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வளைவாக நிற்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்து நாலு பேரையும் சொல்லி முடிக்க முடியும். இது ஒரு ட்ரிக்கு, இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரஷ் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. டீம் உங்ககிட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க, நீங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிப்பு. அண்ட் ஃபோர்த் டிப்பை பொறுத்தளவில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டிங் மிஷின் ஓகேங்களா. வெண்டிங் மிஷினை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒன்று நீங்கள் அவனுக்கு இதாக வாங்கி கொடுக்கலாம், அந்த ஃபோரக்ஸ் கோப்பு பேகு அது இதாக பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு தடவை நீங்கள் டேட்டாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சோழி முடிஞ்சிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்கான் அப்படிங்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கும் போது அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்கும், உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிவே பண்ணிடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லுதேன், ஒரு நாலு பேர் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கான், நீங்கள் மூணு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மூணு பேரையும் அடிச்சு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பரிமாறிக்கிட்டு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லூட் பாக்ஸில் இருக்கும், ஆனால் உங்கள் லூட் பாக்ஸில் போய் அவனால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ இவன்ட்ட கொஞ்சம்
டோக்கன் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 12 டோக்கன் இருக்குன்னா ஆளுக்கு மூணு மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஒருத்தர் ரிவைவ் பண்ணி அடுத்த அந்த ஸ்குவாடு கலைஞ்சு போனவொடனே இன்னொருத்தர் அவங்க லூட்லேயே போய் லூட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ரிவைவ் பண்ணி விட்டுறலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன், அது பேர் இருப்பா ரிவைவல் ஸ்பாட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவைவ் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் உதவலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தும் கொடுக்கலாம், நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். எப்போதும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்காதிங்க, ஒரு நாலே நாலு டோக்கன் ஸ்ட்ராட்டிக்காக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக போனால் ஒரு 8 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலெலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா மூணு பேரை ரிவைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டோக்கன் போதும், ஒரு 12 டோக்கன் போதும். அதுக்கு மேலே 20-30 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் லூட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கோங்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அது இது வேணும் அப்படின்னா அவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரத்தில் ஹெல்ப் பண்ணும், அவனுக்கு ஸ்கோப் கொடுக்கலாம், பேக் கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா. கன்னு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரே இதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீங்களே பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருக்க வேண்டியதான் உங்கள் டி, அது என்னது உங்கள் எனிமிக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதில்ல ஓகேங்களா. இப்போ ஸ்விஃப்ட் டிப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரனேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. லாஸ்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவைவல் ஸ்பாட்டை வந்து கொண்டு வந்து கடைசி ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 பேர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அப்போம்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹையர் பிளேஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையான இடத்த எடுத்துக்கிட்டு மேலே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரனேடை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுக்கிட்டே இருங்க. கிரனேடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சோழி விடுவாங்க. அவங்க ஜோன் பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. கிரனேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் பார்க்க மாட்டாங்க, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோழி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்டன் பெட்டை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. பீஸ்டன் பெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரம் தூக்கி எறியலாம். அண்ட் அந்த அல்வேரோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அல்வேரோ கேரக்டரையும் அந்த கடைசி ஜோனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரனேட்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா போக போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி போடுங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி க்ளூவாலுக்கு பின்னாடி இருக்காம்னா அவன் க்ளூவாலுக்கு மேலே ஓடி எழுதிங்க, இல்லைன்னா க்ளூவாலுக்கு ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட பாருங்க ஓகேங்களா. அப்படி இல்லைனா ஒரு இன்னொரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் சாதா, அதாவது பார்த்தீங்கன்னா குக் பண்ணாமல் ஒரு சாதா ஒரு பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி டப்புனு இன்னொரு பாம்பு போடுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டுட்டு நிற்பான். அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் போடுற குக் பண்ண பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெடிச்சிரும். இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அண்ட் கடைசி சோனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ கேஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டிப்ஸ் ரேங்க் மேட்ச்சுக்கு. அந்த ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இது நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாகவும் போடுவேன். இல்லை ப்ரோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூடிட்டு அப்டேட்ஸ் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும் ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு பார்த்துருங்க ஓகேங்களா. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success. Bury them with your smile.